ஹாய் மேடம் மக்களை, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூணு விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம். வேர்ஜின்னா என்ன, வேர்ஜினிட்டி டெஸ்ட்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ஜினிட்டி டெஸ்ட் பற்றி இன்னைக்கு ஏன் நான் முக்கியமாக பேசுகிறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேர்ஜினிட்டி டெஸ்ட் ஏன் வந்து 2013 பேன் பண்ணாங்க அப்படின்றதான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். வேர்ஜின் இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வந்து லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வேர்ஜின் அப்படின்ற வார்த்தை வந்து வந்துச்சு. வேர்ஜின் அப்படின்ற வார்த்தையை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்போ என்ன தெரிஞ்சுது அப்படின்னா வந்து எந்த வித செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து ஒரு பொண்ணோ பையனோ வந்து பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வேர்ஜின், அதாவது சுத்தமாக இருக்காங்க அப்படின்றதா வேர்ஜின் குவீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணுங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ஜினிட்டி தான் அர்த்தம். வேர்ஜினிட்டினா என்ன அப்படின்னா எந்த ஒரு பையனோ எந்த ஒரு பொண்ணோ செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் பண்ணாமல் இருந்தாங்களோ, வெறும் வந்து செக்ஷுவல் அப்படின்றது வந்து பசங்க பொண்ணுங்க மட்டும் வந்து கிடையாது, கேவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த மெச்சூர்ஸ்னு சொல்லுவாங்க அதுவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து பயோசெக்ஷுவலாக இருக்கட்டும், இந்த மாதிரி லெஸ்பியனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்றது வந்து நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வேர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெறும் செக்ஸ் அப்படின்றது ஒரு விதம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த பெட்சிட்டபிள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அந்த பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பெட்டை வந்து இந்த பெட்ஷீட்டை வந்து பார்ப்பாங்க. அந்த பெட்ஷீட்டில் என்ன ரத்தம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வேர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வேர்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த பொண்ணு கற்பு கலையில் இதுக்கு முன்னாடி அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு சில பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கிடையாது. எப்படி ஒரு பொண்ணு வந்து வேர்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது சயின்டிஃபிக்காக நம்ம வந்து பார்ப்போம். எப்படி அப்படின்னா வந்து அந்த பொண்ணோட வெஜினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீழே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அந்த வெஜினா கூட ஹெய்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்றல அந்த ஹெய்மன் சொல்லுவாங்க, ஹெய்மன் கூட சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஒரு ஆர்ச்சி எலாஸ்டிக் மாதிரி இருக்கும்னு சொல்லி வச்சுக்கலாமே. அது ஒரு பொண்ணுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா. அந்த பொண்ணுக்கு அப்படி இருக்கிறதுனால ஒரு பையனோட பென்னிஸ் வந்து அதை இன்டர்கோஸ் பண்ணுறப்போ அதை வந்து அட்டாக் பண்ணுறப்போ அதில் வந்து பிளட் அப்படின்றது வரும் ஓகேங்களா. ஸோ இப்படி பிளட் வரதுனால என்ன பண்ணால் அந்த பொண்ணு வந்து வேர்ஜின் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. இது சில விஷயம் வந்து டிஸ்அட்வான்டேஜாக போய முடியாது, சில விஷயம் வந்து கரெக்டான விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வெள்ளையாக இருக்கேன், இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கருப்பாக இருக்கலாம், இல்லை ஹைட்டாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், என்னோட கண் இப்படி இருக்குது உங்கள் கண் வேற மாதிரி இருக்கல. அதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு பொண்ணோட உடம்பு வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்கள வெஜினா ஒன்று ஒன்று வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காரு ஓகேங்களா. அப்படி ஒரே மாதிரி இருக்காததுனால இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். அப்படி ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா உள்ள இருக்க அந்த ஹேமன் வந்து மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஏன் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணு பயங்கரமாக ஸ்போர்ட்ஸில் இருந்தாலோ, இல்லை பயங்கர டான்ஸ் பண்ணாலோ, இந்த கால கைத்துக்கு பயங்கரமாக டான்ஸ் பண்ணாலோ, இல்லை அப்போனா அந்த பொண்ணு வந்து எதனாச்சும் ஆல்ரெடி அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறப்போ திடீர்னு அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல இருந்து பிளட் வந்து வந்திருக்கலாம், எதாச்சியாக வந்திருக்கலாம், அந்த பொண்ணுக்கே தெரியாது ஓகேங்களா. அந்த மாதிரி வந்திருந்தாலோ அந்த இடத்துல வெர்ஜினிட்டி இறந்துட்டான்னு சொல்ல கிடையாது, அந்த பொண்ணுக்கு அது தற்செயலாக வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் அப்படின்றத வந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதனால அந்த பொண்ணு வெர்ஜின் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை வச்சு தான் வெர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளட் வருது, இந்த மாதிரி பிளட் வந்ததுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஒரு எலாஸ்டிக் வந்து மறுபடியும் வந்து வரலாம், வர அப்படியும் போகலாம். அது ஒரு ஒருத்தவங்களுக்கு உடம்பு பொறுத்து இருக்குது. ஸோ மேபி சில பேருக்கு வரலாம் வரலாம் வராமல் கூட போகலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மறுபடியும் கிரியேட் ஆனால் மறுபடியும் அந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகி வந்தவங்களுக்கு ஓகே. ஆனால் சில பேருக்கு வந்து அது இயல்பாகவே உடஞ்சிச்சு அப்படின்னா, ஒன்ஸ் உடஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து வராது, அது ரொம்ப நாள் அப்படியே வந்து இருந்துடும் ஓகேங்களா. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்களா, அதாவது அவங்க ஆல்ரெடி தெரியாதனமோ எப்பயோ வந்து டான்ஸ் பண்ணுறப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறப்போ ஏதாச்சும் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி திருப்பி வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் இந்த முதல் இரவு போகிறப்போ வந்து அவங்க வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுறப்போ செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு பெட்டு வரா
வராம இருந்துச்சுன்னா அவங்க வேர்ஜின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம் கிடையாது. இது முக்கியமா ஷேர் பண்ணாம சொல்ல நினைச்சேன். இப்போ இதுல எல்லாருமே நினைச்சிட்டே இருக்கலாம், நான் வந்து பொண்ணுங்க பத்தியே பேசிட்டு இருக்கேன், பசங்க பத்தி பேசினா பசங்களை கண்டிப்பா அவங்க வந்து வேர்ஜினா இல்லைன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இருக்கீங்களா. அந்த அந்த பையனே அந்த பொண்ணுகிட்டயோ இல்ல அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயோ கண்டிப்பா முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டயோ வந்து அவங்க நம்பி இவங்க கிட்ட சொன்னா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழு மனசால நம்பிக்கை வச்சு சொன்னாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த பையனால வந்து நான் வேர்ஜினா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும், அந்த வேர்ஜினா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுங்களா. இப்போ அதே தான் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மேபி வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கப்போ டான்ஸில் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஹேமன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி பிளட் வந்து வந்திருக்கலாம். ஸோ அவள் ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொண்ணோட ப்ரைவசி வந்து ஆன விஷயம் இருக்கீங்களா, அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு ஆல்ரெடி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணியிருக்காளா இல்லையா அப்படின்றது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது ரெண்டு பேரோட ப்ரைவசியான விஷயம். இந்த ப்ரைவசி நடுவில் வர்ஜினிட்டி டெஸ்ட் அப்படின்றது 2013 முன்னாடி இருந்துச்சு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் வர்ஜினிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு மேலே யாராவது டவுட் வந்துச்சு அவங்க பேரண்ட்ஸ்க்கு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு 2 finger டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக சொன்னால் வர்ஜினிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து அவங்க வர்ஜின் தான் சொல்லிட்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. இதில் இருக்க சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹேர்மன் வச்சு அந்த வந்து அந்த ஒரு ரெலஸ்டிக் மாதிரி இருக்கும்னு சொன்னால அதை வச்சு தான் வர்ஜினிட்டியா இல்லை இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணி டான்ஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அது உடஞ்சி ஆல்ரெடி அவங்களுக்கு பிளட் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க வர்ஜின் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஆல்ரெடி வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணாமலே ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க வந்து வர்ஜின் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெஸ்ட் தெரிஞ்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்து அந்த பொண்ணோட லைஃப் போய் முடியலாம். இன்னொரு விஷயம் அது அந்த பொண்ணோட பிரைவசி, அந்த பொண்ணு வர்ஜினா இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அது அந்த பொண்ணோட விருப்பம் அந்த பொண்ணோட பிரைவசிங்களா. அந்த பொண்ணோட பிரைவசியை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போய் அங்கே காமிச்சு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வந்து தெரிய வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக போய் முடியும். இதனால என்ன சப்பனா நிறைய பேர் இதை பற்றி கேஸ் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ப்ராப்பரான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு முறை வந்து கிடையாது, இது ஒரு அன்சயின்டிஃபிக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு நான் காரணம் முன்னாடியே சொல்லிட்டு அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கோ டான்ஸ்க்கோ பண்ணாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பண்ணாங்க அப்படின்னா இல்லை ஃபிங்கரிங் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து பிளட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வெஜினாலேருந்து. ஸோ வந்து அவங்க அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறப்போ அது வந்து கரெக்டாக வந்து சொல்லாது அவங்க வெர்ஜினா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து வெர்ஜின் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்தால் என்னச்சு அப்படின்னா வந்து வெர்ஜினிட்டி டெஸ்ட் அப்படின்றத ஸ்டாப் அப்படி தான் பண்ணுறாங்க. இதை பற்றி நான் ஏன் முக்கியமாக பேசுகிறேன்னா கோயம்புத்தூரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் காலேஜ் இருக்கு. இந்த காலேஜில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, இவங்களுக்கு கரெக்டாக September 9 எது ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் வந்து போகிறாங்க, போட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மெஸ்ஸுக்கு போகிறாங்க, மெஸ்ஸுக்கு போய் ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறப்போ அவங்க ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒன்று மேல் ஃப்ரெண்ட் ஒன்று ஃபீமேல் ஃப்ரெண்ட். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கை தாங்களாக கூட்டிட்டு போய் அவங்க ரூமில் வந்து விட்டுறாங்க. ரூமுக்கு வந்து இவங்க வந்து போயிடுறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு பொண்ணு குடிக்கலாம் பிடிக்காம போலாம் அந்த பொண்ணோட விருப்பம், அது அந்த பொண்ணோட பிரைவசி. ஸோ அந்த பொண்ணை வந்து ரூம் கூட்ட போகிறாங்க, ரூம் கூட போனதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க வந்து போயிட்டாங்க. இந்த மேல் ஃப்ரெண்ட் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு வந்து கான்சியஸ் வந்து இல்லை. ஸோ அவங்க பண்ணாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக தெரியல, கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் என்ன இருக்கு அப்படின்னா பயம் வர ஸ்டார்ட் ஆச்சு, ஐயோ எதாவது நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப குழம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு காலேஜில் இருக்க ஒரு அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்காங்க, நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நேரம் அந்த ஒரு காலேஜில் இருக்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த 2 finger டெஸ்ட்டை வந்து பண்ணிருக்கிறாங்க. 2 finger டெஸ்ட் ஆல்ரெடி வந்து 2013 பேன் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு இதை பற்றி ப்ராப்பராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க அந்த டெஸ்ட் எடுத்து போனதுக்கப்புறம் அவங்க வர்ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு ஹேமன் வந்து உடையதை போல, ஸோ அதனால வர்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்து அப்படின்னா அப்போ தான் ரிலாக்ஸேஷன் அப்படி தான் வராங்க, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி பயங்கரமாக வாமிட் சென்சேஷன் பயங்கரமாக இருந்திருக்கு, பயங்கரமாக மயக்கம் வந்து போட்டு வந்திருக்காங்க. இதனால என்ன இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த டெஸ்ட்டை வந்து எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் அப்படி தான் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா அவங்க கேட்ட முதல் பார்த்தேன்னா நீங்கள் எப்படி இந்த 2 finger டெஸ்ட்டை வந்து எடுக்கலாம், இந்த 2 finger டெஸ்ட்டை உங்களால் எடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு உரிமை இருக்குது, யார் உங்களுக்கு உரிமை அப்படின்றத கொடுத்தா, இதை ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க, இது எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதனால தான் எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு, இந்த வெர்ஜினிட்டினா என்ன, இந்த வெர்ஜினிட்டி டெஸ்ட்னா என்ன, ஏன்னா வெர்ஜினிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கும் தெரியும், ஆனால் அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து தெரியல. இந்த வெர்ஜினிட்டி டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதை பற்றி வந்து ஷேர் பண்ணவே அப்படின்னு சொல்லி தோணுச்சு, இதனால தான் வந்து ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதோ அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இதை பத்தி நான் நிறைய பேர் கேட்ட உடனே வந்து என்னடா இவன் வந்து ரொம்ப வந்து பல்கரெல்லாம் பேசுற ஆரம்பிச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு விஷயம், இது சயின்டிபிக்கா பார்த்தா வந்து நார்மலா தெரியும், நீங்க பல்கரா பார்த்தா மட்டும்தான் இது பல்கரா தெரியும், சயின்டிபிக்கா பார்த்தா உங்களுக்கு வந்து நார்மலா தெரியும். இதே மாதிரி வேற ஒரு புதுசு சந்திக்கிறேன். பாய் மக்களே.